நாங்குநேரியிலே இன்றைக்கு சின்னதுரை என்கிற தம்பி உடன் படிக்கிற மாணவர்களாலேயே கொடூரமாக வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் கிடக்கிறான். சின்னதுரை தாக்கப்பட்டதற்கு அண்மையில் வெளிவந்த மாமன்னன் படம்தான் காரணம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். எப்படி திசை திருப்புகிறார்கள் பாருங்கள். அவன் உடன் பிறந்த தங்கையும் வெட்டுக்காயங்களுடன் மருத்துவமனையில் கிடக்கிறார். அறிவாளை எடுத்துக்கொண்டு வெட்ட வந்தவனையும் அந்த அண்ணன் என்றுதான் பேசுகிறான். இதுதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் நாகரிகம். பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக திமுகவை நீங்கள் உயர்த்தி பிடிப்பது சரியா என்று கேள்விகளை பலர் எழுப்புகிறார்கள். நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. அந்த கட்சிகளில் எந்த கட்சியோடும் பாஜகவை ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. அவ்வளவு மோசமான நச்சு கருத்துகளை கொண்ட ஒரு இயக்கம். நாம் ஒரு தேசிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வலிமையை கொண்ட இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் அரசியலை தீர்மானிக்காவிட்டால் மக்கள் விரோத சக்திகள் அரசியலை தீர்மானிப்பார்கள். மக்கள் பகைவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். தோழர்களே, நம்மோடு சமகாலத்தில் இயக்கம் உருவாக்கியவர்கள் பல பேர் இயக்கத்தை கலைத்துவிட்டு காணாமல் போய்விட்டார்கள், அல்லது வேறொரு இயக்கத்தோடு இணைந்து போய்விட்டார்கள், அல்லது பயணிக்க முடியாமல் அப்படியே தேங்கி போய்விட்டார்கள். அக்டோபர் முதல் வாரத்தில் நாம் நடத்த போகிற மாநாடு வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாடு. அப்படி என்றால் வீடும் சனாதனம் என்று பொருள். ஒரு இயக்கம் எவ்வாறு தனது பயணத்தை தொடங்குகிறது என்பதும், அது சில பத்தாண்டுகள் தாக்குப்பிடித்து களத்திலே நிற்பது என்பதும், வெற்றிகரமாக முன்னேறி இயங்குவது என்பதும் அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. திரும்புகிற திசையெல்லாம் எதிர்ப்புகளும் அவதூறுகளும் மலிந்த ஒரு களம் அரசியல் களம். இன்றைக்கு கூட நாம் வலுவாக இருக்கிற மாவட்டம் கடலூரில், நாம் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி சிதம்பரத்தில் குடியேற்றுவதில் சிக்கல், போலீஸ் வந்து தடுக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதையே ஒரு போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. ஒரு இடத்தில் குடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்திற்கு போவது என்பது அண்டை நாட்டின் மீது படையெடுத்து போவதை போல, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் சேருவது, ஒரு இடத்தில் குடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்திலே குடியேற்றுவது. ஒருபுறம் சாதி வெறியர்களின் எதிர்ப்பு, இன்னொரு புறம் அரசு அதிகாரிகளின் முட்டுக்கட்டை. இப்படிப்பட்ட இடர்களையெல்லாம் தாண்டி 33 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிற இயக்கம் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இயக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான உறவு என்பது வெறும் தேர்தல் உறவு அல்ல, கொள்கை உறவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த தலைவரையே சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்ட ஒரு இயக்கம், செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைய தலைமுறைக்கு இந்த இடர்கள் தெரியாது, நெருக்கடிகள் தெரியாது. 10-15 நிமிட நேரம் நாம் ஈழத்துக்காக என்ன செய்தோம் என்பதை தம்பி வன்னியரசு தொகுத்திருந்தார். எனக்கு பின்னால் 20 ஆண்டு காலத்திற்கு பின்னால் பயணிக்கிற மனநிலை உருவாகிவிட்டது. அப்படியே உறைந்து போனேன். எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கு எவ்வளவு இடர்களை தாண்டியிருக்கிறோம் என்பதை நான் எண்ணி அப்படியே அமர்ந்து போயிருந்தேன், உறைந்து போயிருந்தேன்.
தோழர்களே, நம்மோடு சமகாலத்தில் இயக்கம் உருவாக்கியவர்கள் பல பேர் இயக்கத்தை கலைத்துவிட்டு காணாமல் போய்விட்டார்கள், அல்லது வேறொரு இயக்கத்தோடு இணைந்து போய்விட்டார்கள், அல்லது பயணிக்க முடியாமல் அப்படியே தேங்கி போய்விட்டார்கள். எந்த பின்புலமும் இல்லாமல், பரிந்துரைக்க யாரும் இல்லாமல், ஊக்கப்படுத்த ஒருவரும் இல்லாமல், கடுமையான நெருக்கடிகளை கடந்து வந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத, செய்ய துணியாத ஒன்றை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்து காட்டியிருக்கிறோம். கட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில், அதிகார பகிர்வு என்கிற அடிப்படையில் இன்றைக்கு 14 பெண்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் வெற்றிக்காக நாம் அரசியல் சூதாட்டம் நடத்தவில்லை, மக்களின் விடுதலைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எளியவர்களை வலியவர்களாக்குவதுதான் அரசியல். அதிகாரம் இல்லாமல் கிடக்கிற எளிய மக்களை அதிகார வலிமை கொண்டவர்களாக மாற்றுவதுதான் அரசியல். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். முஸ்லீம்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதற்காக நான் நாடாளுமன்றத்திலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லவில்லை. நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லச் சொல்லுகிறாய், நான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். உன் அரசியல் ஆபத்தானது. மதவெறி அரசியலை நீ திணிக்கிறாய் என்று எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக ஜெய் பீம் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் நாடாளுமன்றத்தில் முழங்கிவிட்டு நான் அமர்ந்தேன். தேர்தலுக்காக அல்ல, தேர்தலுக்காக அல்ல. இப்போதும் கூட நான் தேர்தல் கணக்குகளை போட்டு காய்களை நகர்த்தவில்லை. ஐயா ஆசிரியர் அவர்கள் சொன்னார், போன முறையே தேர்தல் நேரத்தில் சனாதன எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் திருமாவளவன் என்றார். இப்போதும் தேர்தல் நேரத்தில் நாம் மீண்டும் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைக்கப் போகிறோம், நடத்த போகிறோம். அதுதான் உண்மையான மணிவிழா நிறைவு மாநாடு. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிற மாநாடு. எனவேதான் இந்த விழாவில் அண்ணன் சத்யராஜ் அவர்களும், அண்ணன் அருவிமதி அவர்களும், கவிஞர் பழனி பாரதி அவர்களும் பங்கேற்றால் போதும், அவர்கள் மூவர் மட்டும் பேசட்டும், மூவர் மட்டுமே பேசட்டும், நேரம் அவர்களுக்கு தேவையான நேரம் ஒதுக்குவோம் என்று நான் சொன்னேன். அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் திருச்சிராப்பள்ளியிலே சிறுத்தைகள் நடத்தப் போகிற மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மாநாடாக, ஒரு மாபெரும் வெற்றிகர மாநாடாக, வெற்றிகரமான மாநாடாக அமைந்திட வேண்டும். தேசம் காப்போம் மாநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த பேரணி இன்றைக்கும் இனி அப்படி ஒரு பேரணியை எவராலும் நடத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரு தம்பிடி பைசா கூட கட்சி தலைமையிலிருந்து வழங்காமல் தொண்டர்களே தம்முடைய வண்டிகளை வைத்துக் கொண்டு வந்து குவிந்த ஒரு மாபெரும் பேரணி, தேசம் காப்போம் பேரணி. அருமை தோழர்களே, அக்டோபர் முதல் வாரத்தில் நாம் நடத்தப் போகிற மாநாடு வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாடு. அப்படி என்றால் வீழும் சனாதனம் என்று பொருள். வெல்லும் ஜனநாயகம் என்று நாம் அறிவிக்கப் போகிற அந்த மாநாட்டில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் இன்றைக்கு காலையிலே நான் இந்த தகவலை தெரிவித்து இசைவு கேட்டிருக்கிறேன். முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள், தேசிய அளவிலான தலைவர்களும் ஒரு சிலர் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நாளையிலிருந்து மாநாட்டு பணிகளுக்கான களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும்.
இதுவும் தேர்தல் கணக்குக்காக அல்ல. சனாதன சக்திகளை வீழ்த்துவது என்பது தேர்தல் கணக்கு அல்ல, நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிற பொறுப்புணர்வு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. புரட்சியாளர் அம்பேத்கர் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ நடந்திருக்கிறது. தந்தை பெரியார் எது நடக்கக்கூடாது என்று கவலைப்பட்டாரோ அது நடந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த மாயை அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று கருதினாரோ அந்த மாயை இன்றைக்கு தமிழகத்தையும் வியாபிக்க பரவ பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆரிய மாயை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்பதுதான் நமக்கான கொள்கை அறிக்கை. இனி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த முகப்புரையை நீங்கள் அச்சிட்டு தோழர்களுக்கு வழங்க வேண்டும். அதை சட்டம் போட்டு பிரேம் செய்து பரிசாக வழங்க வேண்டும். அந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதுதான் தோழர்களே இன்றைக்கு சனாதன சக்திகளின் பகையாக இருக்கிறது. அதை அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். மதவெறியை ஊட்டி வளர்க்கிறார்கள். நாங்குநேரியிலே இன்றைக்கு சின்னதுரை என்கிற தம்பி உடன் படிக்கிற மாணவர்களாலேயே கொடூரமாக வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் கிடக்கிறான். அவனை நான் நேற்று மாலை போய் சந்தித்து விட்டு வந்தேன். அவன் உடன் பிறந்த தங்கையும் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் கிடக்கிறான். சந்திரா செல்வி என்கிற அந்த சிறுமியிடம் அமர்ந்து பேசும்போது என்ன நடந்தது என்று கேட்டபோது, அறிவாளை எடுத்துக்கொண்டு வெட்ட வந்தவனையும் அந்த அண்ணன் என்றுதான் பேசுகிறாள். இதுதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் நாகரிகம். நான் கூட தன்னுடைய அண்ணனை பற்றி பேசுகிறார் என்று கருதினேன். யாருப்பா அண்ணன் சொல்ற? அதான் அந்த அண்ணன் தான், அறிவாளை தூக்கிட்டு வந்தாரே அந்த அண்ணன் தான். ஒரே அறிவாள் கொண்டு வந்து மூன்று பேர் மாறி மாறி அவன் கைகளிலும் கால்களிலும் கடுமையாக வெட்டி சிதைத்திருக்கிறார்கள். தசைகள் சிதைந்து போயின, நரம்புகள் சிதைந்து போயின, எலும்புகள் முறிந்து இரத்தப்போக்கு அதிகரித்திருக்கின்றன. இந்த வன்மம் எங்கிருந்து வந்தது? இது எப்படி மாணவர்களிடையே பரவுகிறது? வேதம் புதிது படத்திலே இயக்குனர் பாரதிராஜா கடைசி காட்சியை, இறுதி காட்சியை மிகச் சிறப்பாக வடிவமைத்திருப்பார். அண்ணன் சத்யராஜ் அவர்கள்தான் அந்த படத்திலே நாயகன். தன்னுடைய பெயரை சொல்லுகிற போது சாதி பெயரையும் சேர்த்து சொல்லுவார். பாலு என்பதனுடைய பெயர் அதோடு ஒட்டி சொல்லுகிறாய இன்னொன்று, அது என்ன, நீ படித்து வாங்கிய பட்டமா என்று அந்த வசனம் வரும். அந்த இறுதி காட்சியிலே பாரதி ராஜா சொல்லுவார், மூத்தவர்களே ஒதுங்கி நில்லுங்கள், இந்த இளம் பிஞ்சுகளை தனியாய் சுதந்திரமாய் விடுங்கள், இவர்களாவது நல்ல தலைமுறையாய் வளரட்டும் என்பதை போல் அந்த காட்சியை முடித்திருப்பார். இது 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த படம் வேதம் புதிது. சாதிய சிக்கல் நீண்ட காலமாக விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. கலைத்துறையிலும் இலக்கிய தலங்களிலும் அண்ணன் அறிவுமதி போன்றவர்கள், பழனி பாரதி போன்றவர்கள், அண்ணன் சத்யராஜ் போன்றவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா தலங்களிலும் இது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் நீடிக்கிறது. சின்னதுரை தாக்கப்பட்டதற்கு அண்மையில் வெளிவந்த மாமன்னன் படம்தான் காரணம் என்று சிலர் சொல்லுகிறார்கள்.
எப்படி திசை திருப்புகிறார்கள் பாருங்கள். சாதியவாதமும் மதவாதமும் இன்றைக்கு திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. அந்த நஞ்சு இளம் பிஞ்சுகளின் நெஞ்சில் விதைக்கப்பட்டு வருகிறது. அதன் விளைவாகத்தான் நாங்குநேரியிலே இந்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. தேர்தல் அரசியலில் என்ன சாதித்துவிட முடியும் என்று இன்னும் குதர்க்கமான கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன. பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்காக திமுகவை நீங்கள் உயர்த்தி பிடிப்பது சரியா என்று கேள்விகளை பலர் எழுப்புகிறார்கள். இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள், நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. அந்த கட்சிகளில் எந்த கட்சியோடும் பாஜகவை ஒப்பிட முடியாது, ஒப்பிடக்கூடாது. அவ்வளவு மோசமான நச்சு கருத்துகளை கொண்ட ஒரு இயக்கம், சனாதன தர்மத்தையே இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டமாக ஏற்க வேண்டும் என்பதை கொள்கையாக கோட்பாடாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், உத்தரப்பிரதேசத்தில் வீதியில் நடந்து போகிற முஸ்லிம்களை குருவியை சுடுவது போல் சுட்டுக் கொன்று விட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஹரியானாவிலே முஸ்லிம்களை தேடி தேடி வெட்டி படுகொலை செய்தார்கள். மும்பையிலிருந்து ஜெய்ப்பூர் செல்லுகிற ரயிலிலே போன ஒருவன், ரயில்வே துறையைச் சார்ந்த காவலன் ஒருவன், முஸ்லிம்களாக தேடி தேடி மூன்று பேரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறான். கிறிஸ்தவமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் மணிப்பூரிலே சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள் மக்கள். இந்த சங் பரிவார் கும்பல் அடியெடுத்து வைத்த பிறகு அங்கே முரண்கள் கூர்மையடைந்து மோதல் வெடித்து இன்றைக்கு உலகமே இறக்கப்படக்கூடிய அளவுக்கான வன்முறை வெறியாட்டம் இங்கே தலைவிரித்தாடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சனாதனத்தை வீழ்த்துவது என்பதுதான் முதன்மையான கடமையாக இருக்கிறது. நாம் ஒரு தேசிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வலிமையை கொண்ட இயக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. 10:1, 11 என்கிற கணக்கில் இல்லை, கருத்தியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற வலிமை பெற்ற ஒரு பேரியக்கம் என்கிற புரிதலோடு இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற இயக்கம் தோழர்களே, இவற்றையெல்லாம் எப்படி நம்மால் சாதிக்க முடிந்தது? பொருளாதார பின்புலத்தோடா, ஊடகங்களின் ஆதரவோடா, பெரிய பெரிய சக்திகளின் தயவோடா, ஆதரவோடா? இல்லை. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்துதான், என் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையால் தான் இவ்வளவு தூரம் பயணித்து நாம் இந்த இடத்திற்கு வர முடிந்திருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு இந்திய அளவிலே கொள்கை சார்ந்து இயங்குவதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அமைப்புகள் தான் இருக்கின்றன. கொள்கைக்காக தியாகம் செய்யக்கூடிய தலைவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் இருக்கிறார்கள். நாம் அரசியலை தீர்மானிக்காவிட்டால் மக்கள் விரோத சக்திகள் அரசியலை தீர்மானிப்பார்கள். மக்கள் பகைவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை இல்லாத கும்பலின் மீது கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிறது. எப்படி இதை நாம் மீட்கப் போகிறோம்? சாதி உணர்வு திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது, மத வெறி திட்டமிட்டு ஊட்டப்படுகிறது. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள்,
அதுதான் ஆபத்து. இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரே பாதுகாப்பு அரண் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. நான் பதறுவதற்கு இதுதான் காரணம். இந்தியா முழுவதும் பயணம் செய்வதற்கு இதுதான் காரணம். புகழை தேடி அல்ல, பொருளை தேடி அல்ல, பதவி பவிசை தேடி அல்ல. அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கட்சியை தொடங்கும் காலத்தில் இப்படி தோழர்கள் வந்து நன்கொடை தருவார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? இன்றைக்கு இயக்கம் எப்படி வளர்ந்திருக்கிறது! எவ்வளவு பெருமையோடு தோழர்கள் கோடிக்கணக்கிலே வந்து பணத்தை கொட்டுகிறார்கள் என்று பெருமை பொங்க சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த விழாவை சிறப்பிக்கிற வகையிலே நன்கொடை அளித்ததை நேரில் கண்ட அண்ணன் அறிவுமதி அவர்கள் அதை எதற்காக சுட்டிக்காட்டினார் என்றால், அந்த பணம் திருமாவளவனுக்கு அல்ல, திருமாவளவனின் குடும்பத்திற்கு அல்ல, இயக்கம் 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 என்பதுதான், இயக்கத்திற்காகத்தான். எம்மாலும் இதை சாதிக்க முடியும். பெரும் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் இப்படி நன்கொடை தர முடியும் என்று இல்லை, சிறுத்தைகளாலும் தர முடியும். பெரும் பணக்காரர்களால் மட்டும்தான் இப்படி விழாவை நடத்த முடியும் என்று இல்லை, சிறுத்தைகளாலும் நடத்த முடியும். இதுவும் நம்முடைய பயணத்தில் சாதனை மைல் கற்கள் தான். அருமை தோழர்களே, இன்னும் நான் அதே வீரியத்தோடு பயணிப்பதற்கு ஒரே மாமருந்து உங்களின் அன்பும் உங்களின் நம்பிக்கையும் தான்.